ஹலோ எவ்ரிவன் நான் உங்கள் பூர்ணிமா கார்த்திக் பேசுகிறேன் நீ ஏ நினைவாயில் நம்ம இருபதாவது அத்தியாயம் கேட்க போகிறோம் பத்தொம்போதாவது அத்தியாயத்தில் காரண்யாவுக்கும் மித்ரனுக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணுறாங்க இந்த அத்தியாயத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சுகன்யாவோட அப்பா அம்மா பெரியம்மா பெரியப்பா நாலு பேரும் மித்ரனோட அப்பாவான சுந்தரத்தை பார்த்து எல்லா விஷயத்தையும் பேசுகிறாங்க மித்ர நிலைமையை பற்றி அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்ன சுந்தரம் தற்போதைக்கு அவனால் ஆஸ்திரேலியா வர முடியாதுன்னு தெரிவிச்சிடுறாரு சரி இருக்கட்ட சம்மந்தி மித்ரனுக்கு இங்கேயே ஒரு மாமியார் வீடு இருக்கும்போது எதுக்காக இப்போ ஆஸ்திரேலியா போகணும் இந்த ஜூ வேலையெல்லாம் நல்லபடியாக முடியட்டும் அவரும் காரூண்யாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வாழட்டும் அவங்களுக்கு ஒன்று ரெண்டு குழந்தைங்க பிறந்த அப்புறம் வேணும்னா ஆஸ்திரேலியா போய்க்கலாம் அது வரைக்கும் தயாலனோ சூசனும் அடிக்கடி வந்து கருண்யாவை பார்த்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேச்சை சுமூகமாக முடிச்சு வைக்கிறாரு பெரியப்பா குமரன் காருண்யா திருமணத்துக்கு சம்மதித்ததே மித்ரனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது திருமணத்துக்கு முன்னால் அவகிட்ட பேசினா எங்கே மனசு மாறிடுவாளோன்னு பயந்துக்கிட்டு திருமணத்துக்கு முன்னாடி பேசுவதை தவிர்த்துட்டான் மித்ரன் மறக்காம தன்னோடய தாயோட புகைப்படத்தை தாயா பாவித்து அண்ணன் நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே ஒப்பிக்கிறான் மித்ரன் ரொம்ப தேங்க்ஸ்மா எனக்கு தெரியும் நீங்கள் தான் எனக்கு பின்னால இருந்து நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறீங்கன்னு என்னைக்கு இருந்தாலும் உங்களோட அன்பும் ஆசையும் எனக்கு எப்போதுமே தேவை நீங்கள் என் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகைப்படத்தை கட்டி பிடிச்சிக்கிறான் மித்ரன் கல்யாண ஏற்பாடெல்லாம் தடபுடல் நடக்க காருண்யா மட்டும் மனசில் பயத்தை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கா காருண்யா நீ சேம்மா கேடிடி முகத்தை அப்பாவியாக வச்சுக்கிட்டு எப்படியும் உன் காதலையும் ஜெயிச்சிட்டேன் கல்யாணத்துக்கும் ரெடி ஆகிட்டேன் எப்படி உன் காதலுக்கு நானும் சித்தார்த்தம் ஹெல்ப் பண்ணமோ அதே மாதிரி உங்கள் பெரியப்பாக்கிட்ட பேசி எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க ஏற்பாடு பண்ணு அப்படின்னு கிண்டல் அடிக்கிற சாக்கில் அவளோட கோரிக்கையையும் வைக்கிறான் மாளவிகா அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சு எங்களுக்காக வச்சுருக்கிற முகூர்த்தத்துலேயே நீயும் சித்தார்த்தம் கல்யாணம் பண்ணிக்கோங்க நான் வேணும்னா வெயிட் பண்ணுறேன் எனக்கு ஆக்சுவலி கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப பயமாக இருக்குது எத்தனை நாள் தான் மித்ரன் ஆஸ்திரேலியாவுக்கு வரதை தள்ளி வைக்கிறது இல்லை நானும் எத்தனை நாள் தான் ஆஸ்திரேலியா போகாமல் இருக்க முடியும் என் முழு மனசில் நிச்சயம் மித்ரனுக்கு எல்லாம் தெரிய வந்துடும் தோணுது அப்படிங்கிறா காரூண்யா நீ எதுக்கு இப்போ ஆஸ்திரேலியா போகணும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா மாப்பிள்ளை வீட்டில் தானே பொண்ணு இருக்கணும் அப்படி பார்த்தா நீ சென்னையோட மருமக தானே அதுவும் இல்லாமல் உங்கள் பெரியப்பா வீடு தான் இங்கே இருக்குது போதா குறைக்கி அண்ணனும் அண்ணியும் இருக்கும் அப்புறம் என்ன உனக்கு கவலை அதையும் மீறி மித்ரனுக்கு பழசு நினைவுக்கு வந்துச்சுன்னா அதுவும் நல்லதுக்கு தான் இருக்கும் இத்தனை நாள் இவ்வளோ பிரச்சனைலையும் உனக்கு நல்லது மட்டும்தானே நடந்திருக்கு அதனால் கவலைப்படாமல் கல்யாணத்தை பற்றி மட்டும் கனவு காணு அப்படின்னு அழகாக அறிவுரை சொல்கிறான் மாளவிகா அங்கே மித்ரனோட வீட்டில் மித்ரன் அவன் அப்பா கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான் அப்பா இப்போவே கல்யாணத்துக்கு என்ன அவசரம் ஜூ திறந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்குறான் இல்லைப்பா அது வேற இது வேற பொண்ணு வீட்டுக்காரங்க வேற அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க முதல்ல கல்யாணத்தை முடிப்போம் அதுக்கப்புறம் ஜூர் தரப்பு விழாவை கோலாகலமாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாரு அப்பா ருக்மணி எப்படியாவது எந்த பிரச்சனையும் வராமல் இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சுரு அப்படின்னு மனசுக்குள்ள தன்னோட மனைவி கிட்டேயும் வேண்டிக்கிறாரு நாட்கள் ரெக்கை கட்டிக்கிட்டு செல்ல திருமண நாள் ரொம்ப கிட்ட வந்துருச்சு சித்தார்த்தோட அலைபேசி பேசி கழிச்ச மித்ரன் ஹே சித்து உண்மையிலேயே உன் தங்கச்சிக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இருக்கா மனசார அவளோட பழைய நான் மறந்துட்டு என்னை ஏற்றுக்க தயாராயிட்டாளா எதுக்கு கேட்குறேன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க எந்த காரணத்தை கொண்டும் மனசு கஷ்டப்படக்கூடாது அவங்களுக்கு பழைய கால வடு எதுவும் மனசில் இருக்கக்கூடாது அதுக்காக தான் கேட்குறேன் அப்படிங்கிறான் மித்ரன் சேச்சே அதெல்லாம் எதுவும் இல்லை மித்ரன் அவளோட பழைய காதலன் அவளுடைய உண்மை காதலுக்கு தகுதி இல்லாதவன் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான் அதுவும் இல்லாம அவ அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே உங்களை பிடிச்சிருக்கு அதனால மனப்பூர்வமா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அப்படின்னு மித்ரனை சமாதானப்படுத்திட்டு அலைபேசியை துண்டிச்சிடுறான் சித்தார்த் ஓ அவ அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலோ அப்போ ஒருவேளை நம்மளை அவளுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி கவலைப்பட்டுக்கிறான் மித்ரன் காரூயாவோ கவலையெல்லாம் மறந்துட்டு தன் அவனை கையை பிடிக்க போகிற மகிழ்ச்சியில் ரொம்ப ஜாலியாக அந்த நாளுக்காக எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்காள் அவளோட கவலை இப்போ மித்ரனுக்கு வந்து ஒட்டிக்கிச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை ஏற்றுக்க நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அவனோட மூளையில் ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்குது நிச்சயம் கருண்யா என்ன மனசார ஏத்துப்பா அப்படின்னு அவன் இதயம் அவன் மூளைக்கு கட்டளையிடுது எல்லாரும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருந்த திருமண நாளும் வந்துருச்சு வெண்பட்டு புடவை சரசரக்க இருண்ட மேகத்துல மறைஞ்சிருக்கிற வெண்ணிலா மாதிரி அடர்த்தியான கருங்கூந்தலோடையும் நிலவு போல ஜொலிக்கும் முகத்தோடையும் காரூண்யம் நடந்து வந்துகிட்டு இருக்கா முதல் முதல்ல மித்ரனோட உள்ளம் காருண்யோட அழகுல தடுமாறி விழுது இது வரைக்கும் காருண்யோட அன்புலையும் தூய மனசுலையும் தடுமாறி விழுந்தவன் இப்போ அவளோட அழகுலையும் அவகிட்ட மறுபடியும் காதலில் விழறான் என்ன தான் விலை உயர்ந்த உடை உடுத்தினாலும் தமிழரோட பாரம்பரிய உடையான புடவையில் பார்க்கும்போது பெண்கள் தனி அழகுதான் அப்படின்ற கருத்து அவனுக்கு அப்போ தோணுது நீண்ட நாட்களாக தன் நெஞ்சில் பூட்டி வச்சிருந்த காதலை திருமண பந்தத்தில் இணைத்து வைக்க காரணமாக இருந்த வல்ல சக்தியை கண் மூடி நன்றி சொல்கிறான் நம்ம காருண்யா என்னையும் மித்ரனை இணைத்து வச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரப்போற பிரச்சனை தெரியாம மணமேடையில கோலத்தில் கோலத்துல அமர்ந்திருக்கிற பாக்கிறான் இவளுக்கு நிகர அவனும் வெண்பட்டு வேஷ்டில ஜொலி ஜொலிச்சுட்டு இருக்கான் மணப்பெண்ணுக்கே உரிய அச்சம் நடம் நாணத்தோடு போய் அவன் பக்கத்துல உட்காந்துக்கிறான் சுற்றத்தாரும் நட்பு வட்டமும் சூழ்ந்திருக்க மித்ரனோட கண்கள் இங்கு வாங்கும் எதையோ தேடிச்சு மித்ரனோட பின்னாடி மாப்பிளை தோடுனா நின்றிருந்த சித்தார்த் அவன் என்னன்னு கேட்க இல்லை சித்து காணாமல் போன என் ஃப்ரெண்டு கவின் இன்னைக்காவது வருவானான்னு பார்த்தேன் அவன் இல்லாததான் என்னோட குறை அப்படின்னு மெல்லிய குரல்ல சொல்கிறான் மித்ரன் இதை கேட்டதும் சித்தார்த் கொஞ்சம் ஆடி போனாலும் சரி கவலைப்படாதீங்க அவர் சீக்கிரம் வந்துடுவாருன்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறான் இவங்க பேச எல்லாமே மனமேடையில் உட்காந்துருந்த காருண்யாவோட காதில் விழுது அது வரைக்கும் செந்தாமரையாக வெக்கத்தில் சிவந்துருந்த அவன் முகம் மித்ரனோட பேச்சை கேட்டதுக்கப்புறம் வெண் தாமரையா பயத்தில் வெளிரி போச்சு இதுக்கு நடுவில் கெட்டி மேளம் கொட்டை எல்லாரோட நல்லாசையோட காரூயாவோட கழுத்தில் தாலி கட்டுறான் நம்ம மித்திரன் நெற்றி வகத்தில் குங்குமம் வைக்கையில் கண்ணீர் திரண்டு அவ அவ விழிகளை கண்டதும் ஆனந்த கண்ணீர் நீவன் நினச்சிக்கிட்டு இருக்க பயத்தில் ஏற்பட்டிருந்த கண்ணீர்னு அவளுக்கு மட்டுமே தெரியும் ஒரு வழியாக திருமணம் முடிஞ்சு சில பல சம்பிரதாயங்கள் முடிஞ்சு மித்திரனோட வீட்டுக்கு கருண்யா அழைச்சி வரப்படுறான் உள்ளே வாமா ரொம்ப நாளாக இந்த வீட்டில் பெண் வாசனையே இல்லை நேராக போய் அத்தை படத்தை கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற விளக்கு ஏற்றுமா அப்படின்னு சொல்கிறாரு மாமனா சுந்தரம் அவளும் ரொம்ப பயபக்தியோடு உள்ளே போய் அத்தை என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அவர் நேரில் நிற்கிறா மாதிரி நினச்சிக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கினதும் சுந்தரத்தும் நெகிழ்ந்து போயிடுறாரு அவளை ஆசீர்வதிக்கிறது போல ருக்மணியோட படத்துலேருந்து குங்குமம் கொஞ்சோண்டு காரண்யோட கையில் வந்து விழுது அதை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு வீட்டோட நில விளக்கை ஏற்றுறா காரூயா சுந்தரம் மறுபடியும் காரூயோட தலையில் கை வச்சு ஆசிர்வதிச்சு நீ தாமா என் பையனுக்கு இனிமேல் எல்லாம் மனைவியாக மட்டும் இல்லாமல் ருக்மணி இருந்து செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணுறாரு எல்லா சம்பிரதாயங்களும் முடிஞ்சு ஈரவும் வந்துடுது மித்ரன் காரூண்யாவுக்காக தன்னோட அறையில் காத்துக்கிட்டு இருக்கான் கொஞ்ச நேரம் கழிச்சு கேலியும் கிண்டலுமா காரோண்யா உள்ள அனுப்புகிறான் மாளவிகா காரூண்யா கையில் பால் சொம்போடு தலை குனிஞ்சிக்கிட்டு வரா காரூண்யா ப்ளீஸ் நோ ஃபார்மாலிட்டிஸ் உங்கள் ஊரில் இதெல்லாம் பழக்கமே இல்லை ரொம்ப கஷ்டம்லாம் படாதீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க அப்புறம் ரொம்ப நாளாக எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அதை கேட்குறதுக்கு இப்போதான் சரியான சந்தர்ப்பம்னு நினைக்கிறேன் கேட்கலாமா அதுக்கு முன்னாடி இப்படி உட்காருங்கன்னு ஒரு நாற்காலியை எடுத்துகிட்டு வந்து கட்டில் கருகில் போட்டு நாற்காலியில் காரோயாவை உட்கார சொல்கிறான் மித்ரன் ஐயோ மறுபடியும் கவின் பற்றியும் ஆஸ்திரேலியா பற்றியும் கேட்டுருவாரோன்னு பயத்தில் காரூண்யா திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா கருண்யா எதுக்கு இவ்வளோ பதட்டமும் பயமும் நான் அப்படி என்ன கேட்க போகிறேன் எங்கள் அம்மாவை பற்றி எல்லா விவரமும் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது இதுதான் என்னோட என்னோடய கேள்வி எப்படி தெரிஞ்சதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறான் மித்ரன் இவ்வளவுதானா அப்படின்னு நினச்சி பெருமூச்சு விடுற காரூயா அது ரொம்ப சிம்பிள் மித்ரன் சாரி மித்ரன்னு கூப்பிட்லாம்ல இல்லை வாங்க போங்கன்னு கூப்பிடணுமா அப்படின்னு கேட்குறான் நீங்கள் எப்படி வேணால் கூப்பிடலாம் மித்ரன்னே கூப்பிடுங்க முதல்ல உங்களுக்கு அந்த விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லுங்க நான் தான் சொன்னேனே மித்ரன் அது ரொம்ப சிம்பிளான விஷயம் ரொம்ப நாளாக உங்கள் கூடயும் உங்கள் அப்பா கூடியும் இருக்கிறது உங்கள் வீட்டு சமயக்காரர் தான் ஒரு நாள் அவர் வழியில் பார்த்தேன் அவர்கிட்ட கேட்டேன் அவர் தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு அப்படிங்கிறா காரூண்யா சரி எது எப்படி இருந்தாலும் என் அம்மாவோட உண்மையான முகத்தை நீ எனக்கு தான் உன் மேல இந்த காதல் எனக்கு அதிகமாச்சு ஆக்சுவலி சொல்லப்போனால் உன நான் ரெண்டு வருஷம் முன்னாடிலேருந்தே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான் மித்ரன் ரெண்டு வருஷமா எப்படி மித்ரன் நான் இங்க வந்து நாலு மாதம் தானே ஆகுது அப்படின்னு கேட்குற காரோன்யா ரெண்டு வருஷமா உன்னோட இந்த பூனை கண்ணு என்னோட கனவுல வந்து எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணும் அந்த கனவை இப்ப நினைச்சாலும் பயமா இருக்கு ஏதோ ஒரு கார் வேகமாக போய் மோதுகிற மாதிரியும் உன்னோட அந்த பூனை நிற கண் முழுக்க கண்ணீர் இருப்பது மாதிரியும் கனவு வரும் ஆனால் இன்னி இன்னைக்கு வரைக்கும் அந்த கனவுக்கான அர்த்தம் மட்டும் புரியல கனவுல வந்த கண் என்னோட மனசை மிகவும் பாதிச்சுது அதே கண்களோட உன்னை நேரில் பார்த்த உடனே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு உன்னை பிடிச்சா மட்டும் பார்த்தாது உனக்கும் என்னை பிடிக்கணும் அது நடக்க நிறைய நாள் தேவைப்படும்னு எனக்கு தெரியும் அது வரைக்கும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீ பழசெல்லாம் மறந்து நிதானமாக என்னை புரிஞ்சிக்கிட்டு பொறுமையாக லவ் பண்ணு அதுக்கப்புறம் நம்ம கணவன் மனைவியாக நடந்துக்கலாம் அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறையின் இருந்த இன்னொரு கட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான் மித்திரன் அப்பாடா பழசை பற்றி கேட்கலை அப்படின்னு காரூன் மனசு நிம்மதி அடைஞ்சாலும் ஏண்டி ஏற்கனவே பிடிச்சி புரிஞ்சு பழகி லவ் பண்ண ஒருத்தனை லவ் பண்ண போறியா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தா அப்படின்னு அவளோட மனசாட்சி கேள்வி பண்ணுது அதை அடக்கிட்டு இவளும் உறங்க போறா நடுிசையில் தூக்கத்தில் மித்ரன் அளரும் ஒளி காரூணியாவை எழுப்புது மித்ரன் எதுக்காக அழறான் அலறான் எல்லாமே அடுத்த அத்தியாயத்தில் தெரிய வரும் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க தேங்க்யூ ஃபார் லிசனிங் வில் சி யூ இந்த நெக்ஸ்ட் எபிசோட்